பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் அங்கிடத்தை செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி உமை ஆராதித்து இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளையும் சாட்சிகளையும் தியானிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:7 நாம் வாசிக்க கேட்போம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய கூட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நம்மை அனுதினமும் கர்த்தர் வழிநடத்த விரும்புவதால் நமது வழிகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறது நியாயம் அல்லவா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சிலுவையில் தொங்கின வேளையிலும் தம்மை மனதார பகைத்து சிலுவையில் தம்மை ஏற்றி கொல்ல தயாராயிருந்த அந்த வேளையிலும் அந்த ஜனங்களுக்காக தமது பிதாவிடம் தமது சத்துருக்களை மன்னிக்கும்படி கேட்டவர் அல்லவா நமது ஆண்டவர்? ஆகவேதான் யார் நமக்கு விரோதமாக என்ன காரியத்தை செய்தாலும் அதை பற்றிய காரியங்கள் நமக்கு தெரிய வந்தாலும் அறிவிக்கப்பட்டாலும் நாம் அவர்களை கர்த்தர் நம்மை மன்னித்ததை போல மன்னிப்போமானால் நமக்கு விரோதமாக செயல்பட்ட சத்துருக்களும் கூட தங்கள் தவறுகளை உணர்ந்து நம்மை தேடி இறுதியில் வந்து வருந்தி நம்மிடம் மன்னிப்பு கேட்க வருவார்கள் என்றது நிச்சயம், நிச்சயமே. இப்படியாக எனது வாழ்வில் நடந்த ஒரு சில மந்திரவாத காரியங்களுக்கு காரணமாய் இருந்த ஒரு கத்தோலிக்க சகோதரியின் வாழ்வில் அந்த மகளுடைய இறுதி நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்பொழுது நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பரிதான கிருபையினாலே நான் பிறந்து வளர்ந்த கர்த்தருடைய கிருபையினாலே படிப்பு பாட்டு இப்படி அநேக காரியங்களிலே ஒரு முதன்மையான மாணவனாக கர்த்தர் என்னை வைத்திருந்தார். நான் ஆண்டவரை அறியாத ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே ஒரு நாமினல் கிறிஸ்டியனாக பிறந்திருந்த போதும் கூட மிக புத்திசாலியான ஒரு பிள்ளை என்னை கர்த்தர் வைத்ததற்காக கர்த்தருக்கு நான் இன்றைக்கும் நன்றி செலுத்துகிறேன். அப்படி சிறு வயதிலே இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலே இன்னொரு ஒரு கத்தோலிக்க குடும்பத்தார் இருந்தார்கள். அந்த குடும்பத்திலே நிறைய பிள்ளைகள். அந்த குடும்பத்திலே ஒரு மூத்த சகோதரி, அவங்க மட்டும் நல்ல வேலைக்கு போய் கொண்டிருந்தாங்க. அவங்க பெயரை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பவில்லை. அவங்களுக்கு என் மேல ஒரு தனிப்பட்ட பிரியம் இருந்ததாக அப்பொழுது நான் உணர்ந்தேன். ஏன்னா சின்ன வயதுல இருந்து ரொம்ப துருத்துருன்னு இருப்பேன், நல்லா படிப்பேன், நல்லா எல்லா காரியம் செய்ததுனாலே அவங்க எங்க போனாலும் அவங்க கூட பிறந்த 3 சகோதரர்கள் அவங்களுக்கு உண்டு, இளைய சகோதரர்கள். அவங்கள யாரையுமே அவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்க, என்ன ட்ரெஸ் பண்ணி தான் அவங்க கூட்டிட்டு போவாங்க. ஒரு பெரிய கம்பெனியில அவங்க ஒரு பிஏவாக இருந்தாங்க அந்த சகோதரி, இந்த கத்தோலிக்க சகோதரி. நானும் ரொம்ப ஆசையா அவங்க எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்களோ, என்னை விட வயதுல எப்படியும் ஒரு 15 மூத்தவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன ரொம்ப பாப்பா தம்பின்னு கூட்டிட்டு போறதுனால வாடா உன்னை கூட்டின்னு போய் தான் தம்பின்னு காட்டுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குன்னு அப்படின்னு
சொல்லுவாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ பெரிய பெரிய இடங்களுக்கு அங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்ன கூட்டிகிட்டு போவாங்க, அந்த பார்ட்டிகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. சில நேரங்களில் அடிக்கடி சிந்தாதிரி பெற்ற ஏதோ ஒரு இடத்துக்கு எங்கே எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க, எனக்கு அது தெரியாது. ஆனால் பிற்பாடு நான் வளர்ந்து வந்த நாட்களிலே 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது என்னுடைய கால்களிலே ஒரு பெரிய பலவீனம் ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னுடைய ஆனுவல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு, அதே போல 10th ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதே போல 11th ஸ்டாண்டர்ட் அப்போதான் SSLC தான், அந்த 11th ஸ்டாண்டர்டில் என்னை தூக்கி கொண்டு போய் என்னை உட்கார வச்சு பரீட்சை எழுதக்கூடிய அளவிற்கு என்னுடைய தொடையிலே ஏதோ ஒரு கடுவான் அப்படின்னு ஒன்று சொல்லி ஏதோ ஒரு வியாதி வந்து, இப்படி ஒவ்வொரு வருடமும் என் கால்களிலே அதாவது கடைசி நேரத்திலே ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம்க்கு போக முடியாத அளவுக்கு ரொம்ப பாடுபடுதுன்னு எனக்கு என்னன்னே தெரியாது. எங்கள் அம்மாவும் எல்லார்ட்டும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதுவும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இப்படி எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. கடைசியாக என்னுடைய ப்ரீ யூனிவர்சிட்டியிலும் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. என்னுடைய டிகிரி பிகாம் கூட எக்ஸாம் எழுதும்போது என்னுடைய மார்ச் மாதம் நான் எக்ஸாம் எழுத முடியல. அதாவது நான் படித்த காரியம் எல்லாமே எனக்கு மறந்து போய் என்னுடைய சிநேகிதர்கள் எல்லாம் என் கூட வந்து என்னை படிக்க வச்சுட்டே இது ஞாபகம் இருக்கா அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டப்போ கூட அப்படியே பிளாங்காக அவங்கள பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் அந்த மார்ச் மாதம் நான் பரீட்சை எழுத முடியாமல் போய் வருகிற செப்டம்பரில் தான் ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் கூட இந்த ஃபெயிலியர் கேண்டிடேட்ஸ் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் எழுதுவாங்க பாருங்கள் செப்டம்பர், அந்த செப்டம்பரில் தான் நான் முதன்முறையாக என்னுடைய டிகிரி எழுதி நான் பாஸ் பண்ணி முடித்தேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே பிற்பாடு எனக்கு திருமணமானது. திருமணமாகி புது வீடு கட்டி கொண்டு நான் இங்கே மாதவரம் பகுதிக்கு நான் வந்து விட்டேன். எனக்கு அந்த இங்கே வந்த பிற்பாடு தான் கர்த்தருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி ஊழியக்காரனாய் மாறின பிற்பாடு ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த விளைவே என்னுடைய கடந்த கால சிறு வயது காலங்களை குறித்து நான் நினைத்து கொண்டிருந்த போது எனக்கு இந்த சகோதரியின் கண்மூர்னால வந்து வந்து நின்றாங்க. நான் அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவர் இவங்க சின்னதந்தி அதை ரொம்ப அருமையாக நேசித்தவங்க, அவங்க கூட பிறந்த தம்பிமார்கள் கூட அவங்க அதிகமாக நேசிக்காம எங்கே போனாலும் என்னதான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு இருந்தப்ப எனக்கு ஆண்டவர் உனக்கு சில காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன், இந்த சகோதரி நீ மன்னிக்க தயாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எதுக்காக ஆண்டவர் இவங்கள நான் மன்னிக்கணும், இவங்க எனக்கு ஒன்றுமே பண்ணலையே, இவங்க என்கிட்ட ரொம்ப அன்பாக தானே இருந்தாங்க அப்படின்னு. சில நாட்களுக்கு பிற்பாடு ஒரு சில மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு செய்தி வந்தது, அவங்க ரொம்ப டேஞ்சராக இருக்கிறாங்க, ரெண்டு கால்களிலும் அவங்களுக்கு கேன்சல் போகிற சில பிரச்சனைகள் வந்து மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன், நான் போக முடியாமே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அங்கே சொன்னாங்க, அந்த சகோதரி அதாவது உண்மையில ரொம்ப அன்பாக இருந்த ஒரு சகோதரியாச்சு அவங்க, அவங்க ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க இருந்தாலும் அப்போ அவளை நான் பார்க்க போனேன். பார்க்க போனப்போ அவங்க ரெண்டு கால்களையும் அழுகி போய் புழுலாம் வந்துகிட்டு இருந்தது ரெண்டு கால்லையும். அவங்க அப்படியே நான் நின்று பார்த்தவங்க என்ன நிமிந்து பார்த்துட்டு, அப்பா என்னை மன்னித்தியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஆண்டவர் என்கிட்ட முன்பு பேசின காரியம் அந்த சகோதரி நீ மன்னித்தியான்னு கேட்டாரு, இப்போ இவங்க என்னை பார்த்து மன்னித்தியான்னு கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னு யோசித்து நான் சொன்னேன், நான் எதுக்குக்கா அவங்கள மன்னிக்கணும் என்ன அப்படின்னு, நீ ஜெபம் பண்ணாதான்ப்பா எனக்கு உயிர் போகும் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. ஐயோ இது நடாது பெரிய வார்த்தையெல்லாம் பேசுனாங்கன்னு, இல்லை இல்லை நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், உங்கள் கால் சுகமாகணுன்றதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி விட்டு நான் எங்கள் வீட்டுக்கு நான் மாதவரத்துக்கு வந்துட்டேன். ஒரு சில வாரங்களிலே அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்களுடைய சாவுக்கு என்னால் போக முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன நடந்தது அப்பா ஆண்டவர் சொன்னார், இல்லை மகனே உன்னை எப்படியாவது ஒன்று இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லிட்டு, அதாவது காரணம் இல்லாமல் உன்னை அந்த மகள் பகச்சு உனக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சா, ஆனால் நீ மனதார மன்னிக்கிறியான்னு உன்னை நான் கேட்டப்போ மன்னிக்கிறேன் நீ சொன்னதுனால தான் எனக்கு அருமையானவர்களை இன்றைக்கு பாருங்கள். ஒருவருடைய வழிகள் கர்த்தரம் கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது நாம் நிச்சயமாக அந்த காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையாக இருக்கிறதுனாலே நம்மை பகைத்த நம்முடைய சத்துருக்களும் கூட நம்மோடு கூட சமாதானமாகும்படி அவர் செய்வார் என்ற வசனத்தின்படியாக சமாதானத்தோடு போய் அந்த நாளில் அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கவும் அவங்களும் சமாதானத்தோடு என்னோடு கூட அந்த நாளிலே ஒப்புரவாகி மரணமடையவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே எல்லாரையும் மன்னிக்க பழகி கொள்வோம். என்னதான் காரண காரியம் இல்லாமல் நம்மளோட பகச்சி, என்னதான் நம்மளுடைய நல்ல காரியங்களை குறித்து கூட தீதாய் மற்றவங்கள்கிட்ட பேசி நம்ம பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட
அவர்களை மனதார மன்னிப்போம். ஏன்னா சத்ருவின் பிடியில் இருக்கிறதுனால தான் வீழாக நம்மளை காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். அப்படி பகைக்கிறவர்களை நாம் நிச்சயமாக மன்னிக்கும் போது ஒரு நாள் நிச்சயமாக அவங்க நம்மகிட்ட வந்து ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்கும்படி கர்த்தர் காரியத்தை செய்வார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் பின் பரம தகப்பனே, உங்களுடைய தெய்வீக சுவாபத்தை எங்களுக்கும் தந்து எங்களுக்கு தீமை செய்கிற எல்லாரையும் சத்துருக்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய திவ்ய சுவாபத்தை தரித்தவர்களாய் நாங்கள் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை சபையை சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. திங்கட்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த யூடியூப் மூலமாக கூட சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.